குமரி மூகாம்பிகா மருத்துவ கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் ஆரம்பத்திலிருந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் குளறுபடியாகவே இருந்து வருகிறது. கன்னியாகுமரி ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவ கல்லூரியில் மேற்படிப்பு படித்து வந்த மாணவி தனக்குத்தானே விஷ ஊசி செலுத்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் ஒரு வாரத்திற்கு மேலாக அமைதியாக இருந்த விசாரணை அதிகாரி ஜானகி, போராட்டம் அரசியல் கட்சிகளின் அழுத்தம் என அடுத்தடுத்து பிரச்சனை வந்ததால் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் பரமசிவத்தை கைது செய்து சிறையில் அடைத்தார். மாணவி தற்கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹரிஷுக்கு எளிதில் முன்ஜாமீன் கிடைக்க போலீசாரின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஸ்ரீமதி மரண வழக்கில் முதலில் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பின்னர் உடலில் இருந்த காயங்களை பார்த்து பாலியல் துன்புறுத்தல் போன்ற குற்ற பிரிவுகளை சேர்த்தனர். ஆனால் மூகாம்பிகா கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் பாலியல் தொந்தரவு என கைப்பட மாணவி எழுதிய கடிதம் சிக்கியும் இன்னும் வழக்கில் பாலியல் குற்றங்களுக்கான பிரிவுகளை சேர்க்காததுதான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எளிதில் முன்ஜாமீன் கிடைக்க வழிவகுத்திருக்கிறது. குறிப்பாக இதே போல ஒரு வழக்கு விழுப்புரத்தில் ஸ்ரீமதிக்கு ஏற்பட்டது, அதுவும் இந்த போன வருஷம் ஏற்பட்டது. அதில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க. அது அஃபென்சஸ் வந்து 174லேருந்து 306ஆக மாற்றினதை திருப்பியும் அந்த இன்ஜுரி எல்லாம் பார்த்துட்டு செக்ஸுவல் அசால்ட் அஃபென்சஸ் எல்லாம் அதில் சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட பெயிலே அவங்களுக்கு கொடுக்கல, எல்லாரையும் எடுத்து ரிமாண்ட் பண்ணாங்க. அதுபோல் தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த ஸ்ரீ மூகாம்பிகா காலேஜில் நடந்த மாணவி சுகீர்த்தாவினுடைய இறப்பை வந்து அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புகார் அளித்தது. அதாவது முக்கிய ஐஓ ஜானகி என்பவர், அவர் 306 மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதில் ஆட் ஆன் பண்ண வேண்டியது செக்ஸுவல் அசால்ட் இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெண் தன் எழுதும் போது எந்த ஒரு பொண்ணும் செக்ஸுவல் அசால்ட்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கிளீனாக சொல்லியிருக்காங்க, என்ன செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணாங்க, அதனால தான் நான் இருந்தேன்னு. அப்போ மூகாம்பிகா மருத்துவ கல்லூரி மாணவி வழக்கில் தற்கொலைக்கு தூண்டியது என்ற பிரிவோடு சேர்த்து ஆபாசமாக பேசியது, துன்புறுத்தியது, பாலியல் வன்கொடுமை, மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த பிறகுதான் விசாரணையே துவங்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இதனை புகார் வந்து பதிவு பண்ணும்போது ஐஓ என்ன பண்ணணும்னா, அவங்க 306ஓட கலந்து 291, 293, 294, 296, 297, 301, 375 ரேப்புக்கு உண்டானதும் பண்ணணும். இந்த அஃபென்சஸ் எல்லாம் பதிவு பண்ணி தான் அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும். மாணவி தற்கொலை விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த மூகாம்பிகா கல்லூரி நிர்வாகம் தற்கொலை கடிதம் சிக்கியதுமே சம்பந்தப்பட்ட இரண்டு பேரும் கல்லூரி வளாகத்திலேயே போலீசின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தார்கள் என கூறியிருந்தார். எப்போ எங்களுக்கு டெத் நோட்டை பத்தி தெரிஞ்சதோ அப்போதிலேருந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற மூணு டாக்டர்ஸையும் டியூட்டியிலேருந்து ரிலீவ் பண்ணிட்டோம். இதுல டாக்டர் பரமசிவம் அண்ட் டாக்டர் பிரீதி மட்டும்தான் கேம்பஸ்ல இருந்தாங்க. டாக்டர் ஹரீஷ் 28ஆம் தேதியிலேருந்து சென்னையில பெரிஃபரல் போஸ்டிங்காக போயிருந்தாங்க. அக்டோபர் 6th இருந்து குவார்டர்ஸ்ல இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் ஃபுல் டைம் போலீஸ் கஸ்டடியில எங்க கேம்பஸ்லயே ஷேடோ போலீஸோட தான் வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த டைம்ல நிறைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. பாலியல் தொந்தரவு என மாணவி கடிதம் எழுதியும் கூட சம்பந்தப்பட்டவர்களை கல்லூரி வளாகத்திலேயே வைத்து விசாரிக்க அனுமதித்தது கல்லூரி நிர்வாகத்தின் ஒருதலை பட்ச நடவடிக்கையையும் விசாரணை அதிகாரி ஜானகி கண்மூடித்தனமாக கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதையுமே காட்டுகிறது. நார்மலா குறைந்தபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப போலீஸ் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணா காவல் நிலையத்தில் கொண்டு வந்து விசாரிப்பாங்க. இப்ப அதே சிபிசிஐடி பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா சிபிசியினுடைய மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆஃபீஸில் தான் விசாரிப்பாங்க. எஸ்பி ஆஃபீஸில் விசாரிக்கணும், அந்த மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் தான் செய்யணும். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் போய் மறைமுகமாக இப்போ விசாரித்தாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? மேனேஜ்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேயே போய் விசாரித்தாங்கன்னா காலேஜ் மேலே சந்தேகம் வராதா? அதனால் அந்த மாதிரி விசாரணை இருந்தால் தவறு. தற்போது சிபிசிஐடியிடம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இனிமேலாவது பாலியல் வன்கொடுமை போன்ற பிரிவுகளையும் எஃப்ஐஆரில் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் எழுந்திருக்கிறது. ஆகையால்
அதிக தண்டனைக்குரிய வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாத குற்றப்பிரிவுகளை சேர்த்து மாணவி மரணத்திற்கு காரணமான ஹரிஷையும் பிரீத்தியையும் சிறையில் அடைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.